அதாவது பார்த்திங்கன்னா குடியாத்தத்தில் ஜிசிபிஎல் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. ஐபிஎல் மாதிரியே பக்காவாக செட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து அவார்ட் செரமனிக்கு எனக்கு கூப்பிட்டு நான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க ஒரு டேலண்டான நபர்கள்லாம் பார்த்து என்ன நம்ம அந்தளவுக்கு இது இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கையில் வந்து அவார்ட்லாம் கொடுக்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செமையாக பண்ணுறாங்க ஜிசிபிஎல். தேங்க்யூ. அடுத்த கட்டம் அடுத்த சார், எனக்கு பொலிட்டிக்கல் மேப்பு கூட வாங்குற அளவுக்கு அறிவு கிடையாது சார். அவுட்லைன் மேப்பு வேறு, பொலிட்டிக்கல் மேப்பு அதே எனக்கு தெரியாது சார். டவுட்டு சார் நிறையா, அதாவது சோசியல்லே வீக்கு. ஸோ நமக்கு அந்தளவுக்குலாம் இது இல்லை சார். நம்ம பதவி அன்றைக்கி சொன்ன மாதிரி நான் பதவியெலாம் நமக்கு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம தகுதி கிடையாது. உதவி மட்டும்தான் நம்முடைய இது. உதவி பண்ணுன்ற மனசு இருந்ததுனால உதவி பண்ணுறாங்க. மற்றபடி ஒன்றும் விஷயம் எவ்வளோ பேர் நடிகர் இருக்கும்போதெல்லாம் அந்த வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா சார். உடனே போய்ட்டு நீங்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் இது எப்படி இன்னும் சார் அப்படிலாம் சார் ரெண்டே இருந்தது கொடுத்தேன் சார். இன்னொரு நாளும் கொடுத்துருப்பேன். என்னால் முடிஞ்சு 5 லட்சம் ரூபா கொடுத்தேன். மற்றபடி அவங்க பண்ணாங்க பண்ணாலும் சார், என்னால் முடிஞ்சு பண்ணுறேன். அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. நம்ம அந்தளவுக்கு பெரிய ஆளு நம்ம எனக்கு ஒரு கட்சி இருக்குது, தங்கச்சி இது பாருங்க. வேற எதுவும் இல்லை சார். அந்த எய்மும் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க நான் சாதாரண மனுஷன் சார். அவ்வளோதான் சார். மாதிரி ஜாலியாக பண்ணுறோம் சார். அவ்வளோ தான். படம் பண்ணுறேன். ஆ கொஞ்சம் பண்ணுறேன் சார், சொல்கிறேன் சார். கண்டிப்பாக டாக்டர் இருக்கு சார். சார் வந்தா பண்ணுறேன் சார். ஐம் ரெடி சார். எதுக்கு இருந்தாலும் ரெடி சார். ஐயோ பெரிய வார்த்தை. தேங்க்யூ சார். கண்டிப்பாக எது வந்தாலும் பண்ண ரெடி சார். நான் இல்லை சார், கொஞ்சம் இன்னும் பண்ணும் சார். கொஞ்சம் ப்ராசஸ் தான் இருக்குது. கன்ஃபார்மாக மன கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதாவது பார்த்திங்கன்னா குடியாத்தத்தில் ஜிசிபிஎல் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. ஐபிஎல் மாதிரியே பக்காவாக செட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து அவார்ட் செரமனிக்கு எனக்கு கூப்பிட்டு நான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க ஒரு டேலண்டான நபர்கள்லாம் பார்த்து என்ன நம்ம அந்தளவுக்கு இது இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கையால் வந்து அவார்ட்லாம் கொடுக்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செமையாக பண்ணுறாங்க ஜிசிபிஎல். தேங்க்யூ. அடுத்த கட்டம் அடுத்த சார், எனக்கு பொலிட்டிக்கல் மேப்பு கூட வாங்குற அளவுக்கு அறிவு கிடையாது சார். அவுட்லைன் மேப்பு வேறு, பொலிட்டிக்கல் மேப்பு அதே எனக்கு தெரியாது சார். டவுட்டு சார் நிறையா, அதாவது சோசியல்லே வீக்கு. ஸோ நமக்கு அந்தளவுக்குலாம் இது இல்லை சார். நம்ம பதவி அன்றைக்கி சொன்ன மாதிரி நான் பதவியெலாம் நமக்கு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம தகுதி கிடையாது. உதவி மட்டும்தான் நம்முடைய இது. உதவி பண்ணுன்ற மனசு இருந்ததுனால உதவி பண்ணுறாங்க. மற்றபடி ஒன்றும் விஷயம் எவ்வளோ பேர் நடிகர் இருக்கும்போதெல்லாம் அந்த வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா சார். உடனே போய்ட்டு நீங்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் இது எப்படி இன்னும் சார் அப்படிலாம் சார் ரெண்டே இருந்தது கொடுத்தேன் சார். இன்னொரு நாளும் கொடுத்துருப்பேன். என்னால் முடிஞ்சு 5 லட்சம் ரூபா கொடுத்தேன். மற்றபடி அவங்க பண்ணாங்க பண்ணாலும் சார், என்னால் முடிஞ்சு பண்ணுறேன். அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. நம்ம அந்தளவுக்கு பெரிய ஆளு நம்ம எனக்கு ஒரு கட்சி இருக்குதோ தங்கச்சி இது பாருங்க. வேற எதுவும் இல்லை சார். அந்த எய்மும் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க நான் சாதாரண மனுஷன் சார். அவ்வளோதான் சார். மாதிரி ஜாலியாக பண்ணுறேன் சார். அவ்வளோ தான். படம் அதாவது பண்ணுறேன். ஆ கொஞ்சம் பண்ணுறேன் சார், சொல்கிறேன் சார். கண்டிப்பாக டாக்டர் இருக்கு சார். சார் வந்தா பண்ணுறேன் சார். ஐம் ரெடி சார். எதுக்கு இருந்தாலும் ரெடி சார். ஐயோ பெரிய வார்த்தை. தேங்க்யூ சார். கண்டிப்பாக எது வந்தாலும் பண்ண ரெடி சார். நான் இப்போ ஏதாவது போயிட்டு இல்லை சார். கொஞ்சம் இன்னும் பண்ணும் சார். கொஞ்சம் ப்ராசஸ் தான் இருக்குது. கன்ஃபார்மாக மன கண்டிப்பாக சொல்கிறேன் சார்.